இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான சிறுகீரை கூட்டு தான் பண்ண போகிறோம். இந்த கூட்டு வந்து சாதாரணமாக எப்பையும் செய்கிற மாதிரி இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் வேர்க்கடலை, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், சோம்பு இதெல்லாம் நல்லா வறுத்து பொடி பண்ணி இதுக்கு வந்து செய்ய போகிறோம். இந்த கீரைக்கு நம்ம வடகம்லாம் வச்சுட்டு நம்ம வந்து இன்றைக்கி பொறிச்சு நம்ம சாப்பிட்லாம். அவங்களுக்காகவே நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்ருந்தேன், நமக்கு நல்ல பொருளாக கிடைக்கணும் அப்படின்னு நான் பார்த்துட்ருந்தேன். எனக்கு ஆனியன் வடகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு வடகம், அதுக்கப்புறம் பேட் மாதிரி, ஹார்ட் மாதிரி, அதெல்லாம் வந்து உங்களுக்கு வத்தல் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப நல்லா சுத்தமாக இருக்குது, நான் பொறிச்சு சாப்பிட்டேன், ரொம்ப நல்லாயிருக்கு. அதையும் உங்களுக்கு நான் வந்து இன்றைக்கி பொறிச்சு காமிச்சிட்டு அது நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கு இனிமேல் உங்களுக்கு கிடைக்கும். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா நானே சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா எங்கள் வீட்டில் இவர் வந்து கண்ட இடத்துலலாம் வாங்கிறதுக்கு விட மாட்டார், இது நல்லா சுத்தமாக இருக்குது அப்படின்றதுனால தான் எனக்கு வந்து வாங்கிக்கோ அப்படின்னு பர்மிஷனே கொடுத்துருக்காரு. அதை நான் உங்களுக்கு பொறிச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாங்க, இப்போ சூப்பரான ஒரு கீரை கூட்டு வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, 150 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பை நல்லா தண்ணியில் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். சீக்கிரமாக வந்துடும், ஒரு 3 விசில்லேயே நல்லா வெந்துடும். பாருங்க, இதுலேயே கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம், 1/4 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இங்கே பாருங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், மஞ்சள் தூள் இந்த மாதிரி கடுகு இதெல்லாம் வைக்கிறோம் இல்லையா, வைக்கும் போது என்னாகும், நம்ம இந்த மாதிரி ஸ்பூனை வந்து இதில் வைக்கும் போது என்னாகும், இதெல்லாம் போடும் போது தெரிச்சிருது இல்லையா. இப்போ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து மஞ்சத்தூள்லாம் பாருங்க, இப்போ நான் போடும் போதே கடுகெல்லாம் உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம சுத்தம் பண்ணி தரதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாருங்கள் இதில் வந்து எவ்வளோ இருக்குது பாருங்கள், கடுகு, ஜீரகம், உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாமே இந்த இதில் வந்து சேர்ந்துருக்கு. அதனால் நீங்கள் வந்து தளிச்சு வச்சுக்கோங்க எப்பயுமே. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம், குக்கர் மூடி வச்சுட்டு ஆன் பண்ணிடலாம். இது 4 விசில் வரட்டும், ஆஃப் பண்ணிடலாம், ஸ்லோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அதை ஊற வச்சுருக்கோம் அப்படிங்கிறனால 4 விசிலும் சரியாக இருக்கும். கூட்டு செய்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் வேணுன்றதை எடுத்து வச்சு நம்ம செஞ்சிடலாம். இப்போ சிறுகீரையை நல்ல பொடியாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோம். நீங்கள் வந்து சிறுகீரைலாம் எந்த கீரை வாங்கினீங்கனாலும் சரி, அதை ஃபஸ்ட்டு நல்லா அலசிடுங்க, அலசிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். கட் பண்ணும் போது இதில் இருக்க சத்தெல்லாம் எதுவுமே போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு. பாருங்கள், இப்போ வந்து இந்த கீரைக்கு நம்ம என்ன பண்ணலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும், இதுலேயே 1 இணுக்கு அளவுக்கு கருவேப்பிள்ளையும், 1 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். 1 பல் பூண்டு போட்டுக்குவோம், இதுலேயே வேர்க்கடலை 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்கள், 1 பிஞ்ச் அளவுக்கு சோம்பு, இதுலேயே 1/4 ஸ்பூனோட கம்மியாக முழு மல்லி, எல்லாமே என்ன பண்ணணும் வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த 2 காஞ்சி மிளகாய் போட்டுக்கலாம், இதுலேயே கொஞ்சமாக பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இது வந்து என்ன பண்ணலாம், 1 மிக்ஸி ஜார்க்கு எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை வந்து ஸ்லோவாக இறச்சிட்டு இதை எடுத்து இதில் மாற்றிடுவோம். சரி, இதை வந்து தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், அப்படியே பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இந்த கீரை செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ என்ன பண்ணலாம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம், ஜீரகம் 1 பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்குவோம், நல்லா உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம், கடலைப்பருப்பு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு தாராளமே போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். 2 காஞ்ச மிளகாய் இதில் போட்டுக்குவோம், 1 பச்சை மிளகாய் போட்டுக்குவோம். பாருங்கள், 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு.
பாருங்க, இதுலேயே ஒரு நாலு பல்ல பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கோங்க. இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு முக்கால் பாதம் அளவுக்கு வதங்கினா போதும். பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ எடுத்து வச்சுருக்க கீரை எடுத்து இதில் போட்டுடலாம். நான் லேசாக அந்த மாதிரி வதக்கும் போது கீரை வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிடும், பாதி அளவுக்கு வெந்துடும். அதுலேயே நான் வந்து பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, பாருங்கள் பருப்பு நல்லா வெந்திருக்கு. பாருங்கள் நல்லா கடைஞ்சி விட்டுக்குங்க. கடைஞ்சி விட்டுட்டு பாருங்கள் இதுலேயே நான் என்ன பண்ணுறேன், ஆறு கரண்டி அளவுக்கு நான் காமிச்சேன் இல்லையா பருப்பு எவ்வளோ வேக வச்சேன்னு, அதுலேருந்து ஆறு கரண்டி அளவுக்கு நம்ம பருப்பு அதில் ஊற்றிக்கலாம். மூணு அஞ்சு ஆறு கரண்டி அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கணுன்னு என்ன பண்ணணும், நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த பொடி இருக்கு இல்லையா, இதையும் கொஞ்சம் ஊற்றிடலாம். நல்ல மணமாக இருக்கும். இதில் கொஞ்சமாக வெது வெதுன்னு இருக்க தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த கூட்டு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தலை தலைன்னு இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். பாருங்க இது அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். கீரை இந்த பருப்போடு சேர்ந்து வேகும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்குள்ளே இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம வீட்டில் கிடைக்குது இல்லையா, வெப்சைட் வாட்ஸ்அப்பில் கிடைக்குது. இது வந்து வெங்காய வடகம், இது பூண்டு வடகம். நிறைய வடகம் இருக்குது நம்மக்கிட்ட, வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள் இது வந்து பூண்டு வடகம், கலரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது ரெண்டுத்தையும் பொறிச்சு வச்சிட்டோம்னா நமக்கு குழம்பு ரசமே தேவையில்லை. இந்த கீரையிலேயே சாதம் போட்டு சாப்பிடும் போது பிணைஞ்சு சாப்பிட்டுட்டு இந்த வடகம் வச்சுட்டு சாப்பிட்டோம்னாலே போதும். தயிர் கொஞ்சம் வச்சிட்டோம்னா அன்றைக்கி பொழுது நிம்மதியான பொழுதாக போயிடும். இப்போ நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இதை எடுத்து ஒரு சின்ன ஸ்டவ்வில் வச்சிடலாம். கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும், வடகம் பொரிக்கிற வரைக்கும் இது இருக்கட்டும். பாருங்கள் வடகம் பொரிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்குவோம். பாருங்கள் இது வந்து பூண்டு வடகம், இது வந்து ஆனியன் வடகம். இது நல்லா சுத்தமாக ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து நமக்கு வெப்சைட் வாட்ஸ்அப்பில் கிடைக்கிது, வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. ஏன்னா இப்போ லீவு நாளெலாம் வருது அப்படிங்கிறனால பிள்ளைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல பூண்டு மணத்தோடு சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இது வெங்காய வடகமும் கொஞ்சம் பொரிச்சுக்கலாம் பாருங்கள், ஒவ்வொரு டேஸ்ட்டுக்கு வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். பாருங்கள் கீரையும் நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வாங்க எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம்.
பாருங்கள், இதை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடலாம். போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமத்து போகாது. இது ரசம் சாதத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த வடகம். அதுக்கப்புறமா புளி சாதம்லாம் செஞ்சிங்கனாலும் வத்தக்குழம்பு செஞ்சிங்கனாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி வடகமும் நம்மளோட வெப்சைட் வாட்ஸ்அப்பில் கிடைக்குது, வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி சிறுகீரை வாங்கி நான் சொன்ன மாதிரியே கூட்டு செஞ்சு நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க. உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்கும், நல்ல அயன் கண்டென்ட் இருக்குது அப்படின்றதுனால நல்ல நமக்கு பருப்பு உடம்புல நல்லா சேருது, அப்போ ரொம்ப நல்லது. இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.